திண்டுக்கல் மாவட்டம் திருமலை வாழை விவசாயம் நலிந்து வருவதால் விவசாயிகள் கலக்கமடைந்துள்ளனா் திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலையில் வாழை விவசாயம் பிரதான தொழிலாக உள்ளது திண்டுக்கல்லிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் பதினெட்டு குண்டை வளைவுகள் கொண்ட மலைப்பகுதியில் நூற்றுக்கணக்கான ஏக்கரில் விவசாயிகள் வாழை சாகுபடி செய்துள்ளனர் இங்கு உற்பத்தியாகும் வாழைத்தார்கள் தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களுக்கும் விற்பனைக்கு அனுப்பப்படுகின்றன ஆனால் சமீப ஆண்டுகளாக சரியான மழை இல்லாததாலும் விவசாய வேலைக்கு ஆட்கள் கிடைக்காத நிலை மட்டுமின்றி பலவித நோய் தாக்குதலாலும் சிறுமலை வாழை விவசாயம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் இப்போ வந்து இயற்கை பாதித்ததுனால எங்கள் விவசாயம் வந்து ரொம்ப பாதிப்பு உள்ளாகி அது இல்லாமல் நோய்கள் நோய் தாக்குதல் வண்டு தாக்குதல் இது இயற்கை பேரழிவு வந்து எங்களுக்கு அதிகமாக இருக்குது இப்போ அதனால எங்களுக்கு விவசாயம் வந்து ரொம்ப சிரமமாக ரொம்ப கஷ்டத்துல நாங்க விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதனிடையே வாழை மரங்களை தாக்கும் வண்டுகளால் வாழைகள் சரியான வளர்ச்சி இல்லாமலும் இலைகள் சுருங்கியும் தார்கள் முதிர்ச்சி அடையாத நிலையையும் இப்பகுதி விவசாயிகள் சந்தித்து வருகின்றனர் வாழை விவசாயத்திற்காக வங்கியிலிருந்து வாங்கிய கடனை திரும்ப செலுத்த முடியாத சூழல் உருவாகி உள்ளதாகவும் விவசாயிகள் வருத்தமுடன் கூறுகின்றனர் கடனை வாங்கி கடனை கட்ட முடியாத சூழ்நிலையில் நாங்க வளர்ந்துட்டு இருக்கோம் அதனால